ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகத்தில் தற்போது நாடாளுமன்றம் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கட்சிகளுமே தீவிரமான அரசியல் வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க அதில் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து தங்கள் கட்சியோட தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்துலேருந்து இருபது வரையிலான தேர்தல் அறிக்கைகள் வந்து இடம்பெற்றிருக்கன அதுல முக்கியமான ஏழு தேர்தல் அறிக்கைகளை பத்தி நாம இப்போ பார்ப்போம் முதல்ல என்ன அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு அனைவருக்குமே வந்து பழைய முறையில் ஓய்வூதிய திட்டம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஜாக்டோ ஜியா அமைப்பினர் வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அனைத்து அரசு ஊழியர்களுக்குமே ஒரே சேர பழைய முறையில வந்து ஓய்வூதிய திட்டத்தை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வந்து போராட்டத்தை பண்ணாங்க அது வந்து அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மீது வந்து பெரிய வெறுப்பை வந்து ஏற்படுத்திச்சு அவங்கள ஈர்க்கும் வகையில தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து திமுக ஆட்சிக்கு வந்தா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து பழைய விலைக்கு வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு வந்து தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காங்க பெட்ரோல் டீசல் விலை தான் நாட்டுல இருக்க மற்ற அனைத்து பொருளோட விலையுமே நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடிப்படை பொருளா வந்து இருக்கு ஏன் அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்ந்துச்சு அப்படின்னா அதன் காரணமாக காட்டி மற்ற பல பொருட்கள் வந்து விலை வந்து உயர்ந்திருது அதனால டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகளை வந்து குறைப்போம் அப்படி வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் மானியம் வந்து ரத்து செய்யப்பட்டு கேஸ் வந்து பழைய விலையில் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மோடி ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் மானியம் அப்படின்னு ஒரு கண்துறைப்பு நாடகத்தை வந்து செயல்படுத்தி கேஸோட விலையை வந்து நாளுக்கு நாள் வந்து உயர்த்திக்கிட்டே போகிறாங்க இது வந்து சாமானிய மக்களிடையே ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவங்கள ஈர்க்கும் வகையில் தான் அவங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்தது நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி கடன் வந்து முழுவதுமா ரத்து செய்கிறோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அனைத்து இளைய சமுதாயத்தினர் முதற்கொண்டு குடும்ப வாக்குகளையும் ஈர்க்கிற விதமா இந்த தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரினோ மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை வந்து அடியோட ரத்து செய்யப்படும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு ஐம்பதாயிரம் வரை வட்டி இல்லாத கடனை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததா நீட் தேர்வு வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்யப்படும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க நீட் தேர்வினால பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல பல்வேறு மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதற்கு முடிவு கட்டும் விதமா தமிழ்நாட்டில் நீட் தேர்வு வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க இவங்களோட இந்த தேர்தல் அறிக்கை வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இருந்தாலும் திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா மது விலக்கை வந்து நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு வந்து பெரிய அளவுல ஆதரவு இருந்துச்சு ஆனா இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி அவங்க எந்த பேச்சுமே எடுக்கல அது வந்து ஒரு சில அமைப்பினரிடையே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி